ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு தம்ப்னெயிலே பார்த்துருக்கீங்க. எஸ், நான் பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் க்ராசரி ஷாப்பிங் தான் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வாங்க, நம்ம சேர்ந்து ஷாப்பிங் பண்ணலாம். இந்த சூப்பர் மார்க்கெட் பக்கத்துலேயே தான் இருக்குது. பை வாக் மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes தான் எடுக்கும். இருந்தாலும் இங்கே செம்ம வெயில், ஒரு அடி கூட வெளியே எடுத்து வைக்கவே முடியாது. அதனால தான் நாங்கள் கேபில் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போகலாம். பயங்கரமான வெயில் காயுது, உங்களுக்கே பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து டேட்ஸ் மரம். நம்ம ஊரில் எப்படி வீட்டுக்கு வீடு தென்னை மரம் இருக்கோ அந்த மாதிரி இங்கே டேட்ஸ் மரம் இருக்கும். இப்போ சீசன் வரப்போகுது, அதுதான் காயெல்லாம் காய்ச்சிருக்கு. கத்தாரில் வந்து நம்ம எந்த கடைக்குள்ளே போனோம்னாலும் இந்த ஆப் இருந்தால் தான் விடுவாங்க. இந்த ஆப் நேம் வந்து எத்ராஸ். இது வந்து கத்தார் கவர்மெண்ட்டோடது. நம்ம கத்தார் ஐடி கூட இது லிங்க் ஆகிருக்கும். ஸோ இந்த கொரோனா இதில் வந்து நம்மளுக்கு கொரோனா ஸ்டேட்டஸ் காமிக்கும். நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமா, இல்லை கொரோனாவால் அஃபெக்ட் ஆகிருந்தோமா, இல்லை குவாரண்டைனில் இருந்தோமா, அதெல்லாம் காமிக்கும். ஸோ இந்த ஆப் எல்லோ கலர், சாரி க்ரீன் கலரில் இருந்தால் மட்டும்தான் நம்மளை உள்ளே விடுவாங்க. இந்த ட்ராலிஸ்லாம் ஆல்ரெடி சானிடைஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கத்தாரில் எங்கே போகணுன்னாலும் நம்ம மாஸ்கோடு தான் போகணும். அண்ட் கடைக்குள்ளே எங்கன்னா போகணுன்னா நம்ம க்ளவுஸோடு தான் கண்டிப்பாக போகணும், இல்லைனா உள்ளே விட மாட்டாங்க. இங்கே இந்தியாவில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இருந்தாலும் இந்த குவாரண்டைனால் கீரைலாம் வரவே மாட்டேங்குது. ஸோ எப்போல்லாம் கீரை வருதோ அப்போல்லாம் வாங்கிடுறது. இது வந்து சிறுகீரை அண்டு பாலக்கீரை வாங்கியிருக்கோம். இன்றைக்கி முருங்கைக்கீரை கிடைக்கல. எப்போவுமே இந்த பீன்ஸு பச்சை மிளகாலாம் மொத்தமாக அள்ளி போடக்கூடாது. ஒன்று ஒன்றும் எடுத்தால் தான் நமக்கு நல்லது, இல்லைன்னா கடைக்காரனுக்கு தான் நல்லது. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. இந்தியன் வெஜிடபிள்ஸ் எது கிடைக்குதோ இல்லையோ, தேங்காய் மட்டும் இங்க நிறையவே கிடைக்கும், எல்லா கடையிலும் இருக்கும். இந்தியாவில் வீட்டுக்கு வீடு ஆலோவேரா செடி இருக்கும். இங்கே ஆலோவேரா கூட காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை. இத்தனோண்டு ஆலோவேரா வந்துட்டு இது 8 ரியால். 8 ரியால்னா 160 ருபீஸ். இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய். நம்ம ஹோல் சிக்கன் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தா நம்மளுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு ஸ்கின் இல்லாம இருந்தா தான் பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கு ஸ்கின்னோட தான் பிடிக்கும். அதனால தான் அந்த பார்வை. அடுத்து நம்ம வந்திருக்கிறது சீ ஃபுட் செக்ஷன். இன்னைக்கு நாங்கள் மத்தி மீன் தான் வாங்கியிருக்கோம். இங்கிலீஷில் என்ன பேர் அதுக்கு? சார்டின் ஃபிஷ். இதில் நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். ஒரு ஒரு வாட்டியும் நாங்கள் கூகுள் பண்ணி தான் வாங்கணுமே. மீன் மீன் மட்டும்தான். ஸோ மீன் வாங்கி நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டோம்னா, நம்ம கிளீனிங் வேணுமா இல்லை கட்டிங் வேணுமான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டோம்னா, மற்ற வேலைலாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அவங்க பண்ணி வச்சுருவாங்க.
ஆக்சுவலி நூடுல்ஸ் எப்போவுமே நாங்கள் மேகி தான் வாங்குவோம். ஒரு வாட்டி மேகி ஸ்டாக் இல்லைன்னு இதை வாங்கி ட்ரை பண்ணுவோம். செம்ம ஸ்பைஸியாக சூப்பர் ஸ்பைசி. நீங்களும் இது கிடைச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் மெலன், வாட்டர் மெலன்லாம் வாங்கியாச்சு. வாட்டர் மெலன் இந்த ஃப்ளைட்டில் வரதுனாலே என்னன்னு தெரியல, டேமேஜ் ஆகிதான் வரும் முக்கால்வாசி. அடுத்து தேங்காய் இளநீர். இந்தியன் இளநீரும் ரொம்ப ரேராக தான் வரும், ஸோ எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் வாங்கி வச்சுப்பேன். ஆக்சுவலி இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிடும், ஏன்னா இதை எடுத்துகிட்டு இருக்கும் போது தான் வந்து செக்யூரிட்டி சொன்னாங்க இங்கே வீடியோ அண்ட் ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுடு. கத்திய சோதனை. அவ்வளோதான், நம்மளோட ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் எப்படி சானிடைஸ் பண்ணி வைக்கிறேன்னு பாருங்கள் வாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சானிடைஸ் பண்ணி எடுத்து வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல மாஸ்க்கு கிளவுஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சானிடைஸ் பண்ணிவிடுங்க மறக்காமல். குளிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கவர்லேருந்து எடுத்துட்டோம். கவரெல்லாம் தூக்கி போட்டுருங்க, ரீயூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயம் மட்டும் கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு போய் நான் வெயிலில் வச்சுட்டேன். வெயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே ஒரு 2-3 days வந்து அப்படியே வச்சுடுவேன், அதுக்கப்புறம் தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஸோ வெங்காயம் மட்டும் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னா, ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கல் உப்பும் போட்டுருவேன். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வச்சுருவேன், ஒரு 10 minutes அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் எடுத்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுவேன். பச்சை மிளகா வாஷ் பண்ணும்போது இந்த காம்பெல்லாம் கிள்ளி நல்லா இல்லாதெல்லாம் தூக்கி போட்டுருவேன். சமைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மஞ்சள் உப்பு தண்ணியில் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணிவிட்டேன், இப்போ நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிளாத் மேலே எடுத்து வச்சுடுவேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தொடச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். அடுத்து நான் எப்படி லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் க்ளீன் பண்ணுவேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கீரெல்லாம் ஃபஸ்ட்டே வந்துட்டு கிள்ளி வச்சுப்பேன் நான். எதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ, ஐ மீன் நல்லா இருக்கோ, அதெல்லாம் மட்டும் கிள்ளி வச்சுப்பேன். நல்லா இல்லாதெல்லாம் தூக்கி போட்டுருவேன் ஃபஸ்ட்டே. இந்த பாலக்கீரை வெளியே தான் பார்க்க நல்லா இருந்துச்சு, உள்ளே மொத்தமே வேறு வேறு கீரை தான் வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய அழுகிட்டு இருந்துச்சு, வேஸ்ட்டாக தான் போச்சு. அதே மாதிரி கொத்தமல்லியும் பழுத்து இருக்கிறது அண்ட் வேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டே தூக்கி போட்டுருங்க. நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா அழுகி இருக்கிறத வச்சிங்கன்னா மொத்தமே அழுகிடும் உங்களுக்கு சீக்கிரமாக. கருவேப்பிலையும் அதே மாதிரி நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டே. ஸோ எல்லா லீஃபி வெஜிடபிள்ஸும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன், இப்போ வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு மஞ்சள் தண்ணி உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லீஃபி வெஜிடபிள்ஸ் மட்டும் தண்ணி இருறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுன்றதுனால நான் கொலண்டர்லேயே அப்படியே வச்சுடுவேன், அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க.
எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வெஜிடபிள்ஸும் அதே மாதிரி மஞ்சள் உப்பு தண்ணியில் கழுவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி பேக்டு ஐட்டம்ஸ்லாம் சானிடைஸ் பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே. அவ்வளோதான், எல்லாத்தையும் சானிடைஸ் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தனித்தனியாக டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி, அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு. இந்த மாதிரி லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அடியில் ஒரு டிஷ்யூ போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைங்க. உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். எதுக்காக இந்த டிஷ்யூ வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸஸ் வாட்டர் எதனா இருந்துச்சுன்னா அந்த டிஷ்யூ வந்து இழுத்துடும், அதனால் வந்து லீவ்ஸ்லாம் சீக்கிரமாக அழுகாமல் இருக்கும். ஸோ மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் போடுறதுக்கு எங்கிட்ட டப்பா இல்லை, அதனால் நான் தனித்தனியாக கவரில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்து கவர்லாம் வச்சோம்ல, அந்த இடத்த மறக்காமல் சானிடைஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.